வணக்கம். இது எட்டு திக்கும் என்று வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டப்பேரவையில் இன்று வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம். முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற வாய்ப்பு. மேகதாது திட்டத்திற்கு அனுமதி கோரி மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்திக்க முடிவு. கர்நாடக அனைத்துக் கட்சி குழு டெல்லி செல்ல இருப்பதாக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை தகவல். செங்கல்பட்டு அருகே பாலாற்று மேம்பாலம் பராமரிப்பு பணிகள் முடிந்து திறப்பு. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மீண்டும் சீரான போக்குவரத்து. இந்தியாவில் நீதித்துறை நம்பிக்கையாக இல்லை. வழக்கறிஞர் சங்க நிகழ்வில் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேச்சு. உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளி மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை. நிதிநிலை சீரான பிறகு குடும்ப தலைவர்களுக்கு உரிமை தொகை என பட்ஜெட்டில் அறிவிப்பு. தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் நிறுத்தப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. மற்ற 4 திருமண உதவி திட்டங்களில் மாற்றமில்லை என்றும் விளக்கம். தமிழ்நாட்டில் 19 மாவட்டங்களில் புதிதாக யாருக்கும் கொரோனா தொற்று ஏற்படவில்லை. தினசரி பாதிப்பு 61 என்ற அளவில் குறைந்துள்ளதாக சுகாதாரத்துறை அறிக்கை. போரை நிறுத்தும்படி ரஷ்யாவுக்கு சீன அதிபர் அழுத்தம் கொடுக்க வேண்டும். காணொலி மூலம் வலியுறுத்திய அமெரிக்க அதிபர் பைடன். தமிழக சட்டப்பேரவையில் இன்று